நண்பர்களே, நமக்கு ஏராளமான ஆசைகள் இருக்கு. பூப்பி குட்டிக்கு ஒரு ஆசை இருக்கு. அவ ஒரு விதைய முளைக்க வைக்கணும். அவ இப்படிதான், அவனுக்கு ஏதாவது கிடைச்சா போதும், அது பின்னாடியே தெரியவா. நம்ம பூப்பியோட விதை முளைச்சுதானே பாக்கலாம். ஐயோ, ஐயோ, பிடிக்க முடியல, ஐயோ பறந்து போயிடுச்சு. ஐயோ, ஏ தாத்தா தாடி, அது பறந்து போயிடுச்சு. பூப்பி குட்டி, அது காத்துல பறக்கிற ஒரு வகையான விதை, அது பிடிக்க உன்னால முடியாது. சரி, அது போகட்டும். காத்து அடிக்கும் போது தானே அதால போக முடியும். விதையா? அப்படின்னா என்ன? பூப்பி குட்டி, விதையில இருந்து தான் செடி உண்டாகும், செடி தான் பின்னால மரமாகும். அப்போ தாத்தா தாடியும் விதை தானா? ஆமா, காத்துல பறக்குற விதை தான் அது. அப்படியா? நீ கவலைப்படாத, நான் உனக்கு பறக்காத விதை ஒண்ணு தரேன். அது மாங்கொட்டை, இந்த மரத்தோட விதை. இத உதச்சியும் விளையாடலாம். ஏய் சுட்டி பயலே, இத நான் ஒன்னும் உனக்கு உதச்சி விளையாட கொடுக்கல. நீ அத கொண்டு போய் பொதச்சு வெயி, அது முளைக்கும், பின்னாடி வளர்ந்து பெரிய மரமாகும். இந்த சின்ன மாங்கொட்டையில இருந்தா இவ்ளோ பெரிய மரம் உண்டாகும், அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா நான் இத கொண்டு போய் பொதச்சு வைக்கிறேன். காக்கா சொன்னது சரியான பாக்கணும்ல. இவகிட்ட ஒரே விளையாட்டு. இங்க நடலாமா? இல்ல வேண்டாம். இங்க நடலாம். இனி எல்லார்கிட்டயும் போய் விதை விதைச்சத முதல்ல சொல்லணும். நண்பர்களே, நான் ஒரு மரம் நட்டேன். மாமரமா? அதை எப்படி? நான் ஒரு மாங்கொட்டையை புதைச்சு வச்சிருக்கேன், அது வளர்ந்து நாளைக்கு பெரிய மரமாகும். நீங்க எல்லாரும் வரணும். வரும்போது அணில், முயல் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரி. ஐயோ, விடிஞ்சிடுச்சு என்னுடைய மரம். ஏ மரம் எங்க? ஐயோ, ஒரு செடிய கூட காணோம். இனைய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அவமானம், அந்த காக்கா என்னை ஏமாத்திடுச்சு. மாங்கொட்டை முளைக்கல, அந்த காக்கா ஏமாத்திடுச்சு. உன்னை யாரும் ஏமாத்தல, அந்த மாங்கொட்டை முளைக்க இன்னும் நாள் ஆகும். நீ விதைக்கு தண்ணி ஊத்தணும். ஏதோ அணிலால ஆனது. என்ன ஒரு மலை! ரெண்டு நாள் ஆச்சு நான் வெளியில வந்து, எப்படியோ என் மாமரம் முளைச்சிருக்கோ. மழை நின்னதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு கொடைங்க, ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு தண்ணி கிடைச்சோ, என் மாமரம் இன்னும் முளைக்கவே இல்லையே. Thank you.
மாங்கொட்டைய பார்த்து எவ்வளவு நாளாச்சு இல்ல? நம்ம போய் அவனை பார்க்கலாமே, அவன் மாங்கொட்டை முளைச்சிடுச்சான்னு கேட்கலாம். பூப்பி, பூப்பி குட்டி, நீ ஏன் எங்களை பார்க்க வரல? நீங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க, என் மாங்கொட்டை முளைக்கவே இல்ல. அட, இதுதானா விஷயம்? பிரச்சனை இல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? எனக்கா? ஆமா, அதேதான். நீங்க வா, முதல்ல இங்க வா. நீ இப்ப கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கிட்டே எங்களோட வா. உங்களோட பரிசு என்ன? அத நேர்லயே பாரு, சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். பூப்பி குட்டி, இப்ப கண்ணு தர. அட, என் மாங்கா செடி முளைச்சிடுச்சு, என் மாங்கா செடி முளைச்சிடுச்சு. ஹாய். மாமர பெருசான உடனே எல்லாரும் மாம்பழம் சாப்பிடலாம். முதல்ல செடி மரமாகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க.